கடவுளாக இருந்தால் கூட அவர் நம்முடைய உருவத்தில் வந்தால்தான் நாம் அவரை புரிந்து கொள்வோமே தவிர அவரை புரிந்து கொள்ள முடியாது பகுத்தறிவு என்பதே எப்போதுமே பிற பிற இருப்பது சார்ந்திருப்பது இருப்பதுதான் பகுத்தறிவு இந்து மத தெய்வ விக்கிரகங்களில் மறைந்திருக்கக்கூடிய சக்தி பரிமாற்றம் என்ற தலைப்பிற்கு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் பொதுவாக சுக்கனுடைய கதிர்வீச்சு யார் உடம்பில் இருக்கிறதோ அவர்களுடைய அங்க அவையங்கள் லட்சணமாக இருக்கும் ஒரு மனிதன் வாழ்வின் வயோதகத்தில் மரண தருவாயில் வரும்போது சைவம் அவனை அவன் உடம்பிலிருந்து உயிர் வெளியேற்றும் அது அழித்தல் சக்தி சைவம் உங்கள் ஜாதகத்தில் எவ்வளவு தோஷம் இருந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் என்பதை போல் இந்த தெய்வ டாலர் உங்களை காப்பாற்றும் ராதையின் கர்ப்புக்கு கண்ணன் சாட்சி சீதையின் கர்ப்புக்கு அக்னி சாட்சி மானிட ஜென்மம் முழுவதற்குமே நவக்கிரகங்களே சாட்சி 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 இல்லாதவன் வழக்கு வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதணிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வடாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் சன்ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அன்ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹோ ரஜினிஷ் அண்ட் ஜுவல்ஸ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் அருணாச்சலம் ரோட் சாலிகிராமம் சென்னை சிக்ஸ் லேக்ஸ் நைன்டி த்ரீ ஆப்போசிட் டு பிரசாத் கலர் லேப்

சார்லஸ் டார்வின் தியரி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் இதன் பொருள் தகுதியுடையது தப்பிப்பிழைக்கும் உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பி பிழைக்குமா அதற்கான கிரக பல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ் நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள் பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிர் தியானாலயம் ட்ரஸ்ட் ஃபவுண்டர்

முதன் முறையாக தமிழகத்தில் ஸ்ரீ மகா மெஹ்ரு ஜோதிட தியானாலயம் பிரம்மாண்டமாக நிறுவப்பட உள்ளது இது குருஜி அவர்களால் பிரத்யேகமாக உருவாக்கப்படும் ஜோதிட ஆசிரமமாகும் இது மனிதன் தன்னை தன் சாதகத்தின் மூலம் அறிந்து கொண்டு ஆத்ம சாதகனாக மாற்றும் கலையை பயிற்றுவிக்கும் ஜோதிட ஆசிரமமாகும் இந்துக்கள் தங்கள் மதத்தை வேதத்திலிருந்து பெற்றதாக சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர் அந்த வேதத்தை உருவாக்கிய மகரிஷிகள் வேதத்தின் கண் ஜோதிடம் என்று உரைக்கிறார்கள் வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் வேத் என்றால் ஞானம் வித் என்றால் விதை அந்த முடிவான பிரம்மத்தை மகரிஷிகள் தங்கள் ஞான அனுபவத்தால் உணர்ந்ததை அறிந்ததை வேதம் என்று தலைப்பிட்டு இந்து மத விஞ்ஞான விதிகளை உருவாக்கினார்கள் நானும் என் பல பிறவி ஜோதிட ஞான அனுபவத்தால் உணர்ந்ததை அறிந்ததை பின் உணர்ந்ததையும் அறிந்ததையும் அனுபவித்ததை இனி ஒவ்வொரு வாரமும் இந்த சிறு முன்னுரையோடு ஆரம்பிக்கிறேன் காரணம் அப்பொழுதுதான் இந்த பதிவை புதிதாக பார்க்க வருபவர்களுக்கும் அது புரியும் என்பதால் நன்றி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே கடந்த மூன்று வாரங்களாக தொடர்ச்சியாக இந்த ஆன்மீக பகுதியிலே விக்கிரக வழிபாட்டின் ரசவாத விஞ்ஞான மெய்ஞான உண்மை என்ன என்பதை பற்றித்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆக இப்போது அதனுடைய தொடர்ச்சியான நான்காவது பகுதி இந்த பகுதியின் டைட்டில் இந்து மத தெய்வ விக்கிரகங்களில் மறைந்துள்ள சக்தி பரிமாற்றம் என்ன என்பதுதான் நாம் கடந்த மூன்று வாரங்களாக பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இப்போது சென்ற வாரம் நாம் விட்ட இடத்திலிருந்து ஆரம்பிக்க உள்ளோம் எல்லோருமே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் விக்ரக வழிபாடு விக்ரக வழிபாடு இந்து மதத்திலே ஓர் ஆயிரம் கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று உண்மைதான் இன்னும் சொல்லப்போனால் இந்து மதத்தில் அல்ல இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு இது வியப்பாகத்தான் இருக்கும் காரணம் ஒவ்வொருவரும் அவர்களுக்கென்று ஒரு தனி உலகத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள் இன்றைக்கு தோராயமாக எழுநூற்றி எண்பது கோடி உலக ஜனத்தொகை என்றால் இந்த எழுநூற்றி எண்பது கோடி ஜனத்தொகைகளுமே அவர்கள் எந்த மதத்தை வேண்டுமானாலும் சார்ந்திருக்கட்டும் இஸ்லாத்தை சார்ந்திருக்கட்டும் கிறைஸ்தவத்தை சார்ந்திருக்கட்டும் இந்து மதத்தை சார்ந்திருக்கட்டும் அவர்கள் அவர்கள் தங்களுக்குள் வந்து ஒரு தனி உலகமாகத்தான் கனவு காண்கிறார்கள் உங்கள் கனவில் அவர்கள் வருவதில்லை அவர்கள் கனவில் நீங்கள் செல்வதில்லை கிறிஸ்துவ மதம் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் எல்லோருமே இயேசுவை சார்ந்தவர்கள் இஸ்லாத் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் எல்லோருமே அவருடைய மத குருமார்களை சார்ந்தால் அவர்களுக்கு மத குருமார்கள் என்றால் யார் ஒருவரா இருவரா இல்லை கடைசியில் நபிகள் நாயகம் நபிகள் நாயகத்துக்கு முன்பும் இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதே போல் வந்து இங்கே இயேசு மட்டும்தானா அதற்கு முன்பு அக்ரஹா அப்ரஹாம் இருக்கிறார் அதற்கு முன்பும் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் அதே போல்தான் ஆனால் இந்து மத தெய்வ விக்கிரக வழிபாட்டின் இரகசிய விஞ்ஞான சக்தி பரிமாற்றம் என்பது முற்றிலும் பரிபூரண விஞ்ஞான ரீதியானது ஆதியில் ஜோதிடத்தை படைத்த சித்தர்கள் இந்த பூமி தன்னைத்தானே இருபத்தி மூன்று மணி நேரம் ஐம்பத்தாறு நிமிடங்கள் சுற்றுகின்றது அப்படி இந்த பூமி தன்னைத்தானே இருபத்தி மூன்று மணி நேரம் ஐம்பத்தாறு நிமிடங்கள் சுற்றுவதை அவர்கள் உணர்ந்தார்கள் அவர்கள் அமைதியாகி போனார்கள் தங்களுக்குள் அவர்கள் அமைதி அமைதியாகி போனார்கள் நிசப்தமாகி போனார்கள் உணர்ந்தார்கள் ஓர் சுழற்சியில்தான் வாழ்க்கையின் வட்டம் வந்து நகர்ந்து கொண்டிருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் அந்த சுழற்சி இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு பிறகு சூரியனை சுற்றுகின்றது அப்படி சுற்றும்போது அது இந்த சூரிய குடும்பம் என்று சொல்லுகின்ற பால் வீதி என்று சொல்கின்ற ஆண்ட்ரோமீட்டாவிலிருந்து சூரியன் உட்பட ஏழு கிரகங்களின் கதிர்வீச்சுகளை பெறுகிறது அதனால் ஏழு தெய்வங்களை அவர்கள் பிரதானமாக்கினார்கள் சூரியனிடமிருந்து வெளிப்படக்கூடிய முழு கதிர்வீச்சு உஷ்டத்தனமான கதிர்வீச்சு அந்த சூரியனிலிருந்தே வெடித்து சிதறியதுதான் மீதமுள்ள ஆறு கோள்களான சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் அதனால் சூரியன் மிகுந்த வெப்பகிரகம் அந்த வெப்பகிரகம் வந்து அதிலிருந்து வெடித்து சிதறிய மற்ற கோள்களும் அதனுடைய வெப்பத்தாலேயே கொழுந்து விட்டு பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் எரிந்தது இந்த பிக்பேங் தான் இந்த சூரிய குடும்பமே உருவானது என்று இன்றைய விஞ்ஞானம் கடந்த இரநூறு வருடங்களாக கூறிக்கொண்டிருக்கிறது ஆனால் இதை நம் ரிஷி பூங்கோர்கள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்து விட்டனர் அதனால் தான் சொல்வேன் விஞ்ஞானம் வந்து மிக மிக மெதுவாகத்தான் நகரும் அது மெதுவாக நகர்வது நல்லது தான் விஞ்ஞான விஞ்ஞானம் கனவு காணாது ஆனால் மெய்ஞானம் கனவும் காணும் அந்த கனவு தீர்க்க தரிசன கனவு அற்ப கனவுகள் அல்ல அது வந்து மெஞ்ஞான கனவுகள் அதாவது வருவதை முன் உணர்த்தக்கூடிய கனவுகள் அப்படிப்பட்ட கனவுகளை மெஞ்ஞானம் காணும் ஆனால் விஞ்ஞானம் காணாது அப்படி அந்த ரிஷி சூரியனிடமிருந்து வரக்கூடிய வெப்பம் திலிருந்து வெடித்து சிதறியதுதான் பிற ஆறு கோள்களும் அதுவும் பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் கொழுந்து விட்டு எரிந்து பிறகு அதில் வெப்பசலனம் வந்து குறைந்த பிறகு அங்கே வந்து ஒரு கெட்டித்தன்மை ஏற்பட்டு அந்த கெட்டித்தன்மை தான் சந்திரனானது பிறகு அதுதான் செவ்வாயானது அதனால்தான் நம் தமிழ் மரபிலே அந்தந்த கோள்களின் பேரிலேயே நாம் அந்தந்த கிழமைகளை அழைக்கிறோம் தூய தமிழில் ஞாயிறு என்றால் சூரியனை குறிப்பது அதேபோல் தூய தமிழிலே திங்கள் என்றால் சந்திரனை குறிப்பது அதேபோல் தூய தமிழிலே நாம் செவ்வாய் என்ற கோளின் பேரிலேயே அந்த நாள் அழைக்கப்படுகிறது ஞாயிறு சூரியன் அந்த ஞாயிறு என்ற கோளின் பேரிலேயே ஞாயிற்றுக்கிழமை அழைக்கப்படுகிறது திங்கட்கோளின் பேரிலேயே திங்கட்கிழமை அழைக்க அழைக்கப்படுகிறது செவ்வாய்க்கோளின் பேரிலேயே செவ்வாய்க்கிழமை அழைக்கப்படுகிறது புதக்கோளின் கோலின் பேரிலேயே புதன்கிழமை அழைக்கப்படுகிறது குரு என்ற கிரகத்திற்கு பல பெயர்கள் உண்டு அதில் குரு கிரகத்திற்கு வியாழக்கோல் என்ற ஒரு பெயர் ஒன்று அந்த வியாழக்கோலின் பெயரிலேயே அந்த கோலின் பெயரில்தான் வியாழக்கிழமை என்று ஆனது பிறகு வெள்ளி சுக்கரன் என்று சொல்வார்கள் சுக்கரனுக்கு வெள்ளி என்ற ஒரு பெயர் உண்டு அதனால்தான் அந்த வெள்ளிக்கிழமையானது பிறகு சனிக்கோளின் பேரிலேயே சனிக்கிழமை வந்து நாம் அழைக்கின்றோம் இதே தான் வெள்ளை காரணம் சன் டேவைத்தான் அவன் சண்டே என்கின்றான் மூன் டேவைத்தான் அவன் மண்டே என்று மாற்றினான் அதனால் வெள்ளைக்காரனுக்கும் ஏழு நாள் தான் இங்கே கீழே நாடுகளுக்கும் ஏழு நாள் தான் அமெரிக்கா போன்ற மேற்கு நாடுகளுக்கும் ஏழு நாட்கள் தான் அவர்கள் விஞ்ஞான சாதனை புரிந்து விட்டதால் அவர்கள் எட்டு நாட்கள் என்று வைத்துக் கொள்ளலாமே கீழே நாடுகள் இன்னும் வந்து டெலஸ்கோப்பை கண்டுபிடிக்கவில்லை கேமராவை கண்டுபிடிக்கவில்லை நாசா என்ற விண்கலத்தை கண்டுபிடிக்கவில்லை சந்திரனுக்கு இவர்கள் வந்து முதலில் வந்து ராக்கெட்டை விடவில்லை நாங்கள் தான் விட்டோம் அதனால் எங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நாங்கள் எட்டு நாட்கள் வைத்துக் கொள்வோம் இல்லை பத்து நாட்கள் வைத்துக்கொள்வோம் எங்களுடைய நீங்கள் தாழ்ந்தவர்கள் ஆமாம் அதனால் நாங்கள் ஒரு மூன்று நாட்கள் மூன்று கோள்கள் ஆதிக்கம் எங்களுக்கு அதிகமாக இருக்குது என்று அவர்கள் வைத்துக் கொள்ளலாமே ஏன் முடியவில்லை பணத்தில்தான் டாலர் மதிப்பில் அவர்கள் தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் காரணம் பணம் மனித கண்டுபிடிப்பு ஆனால் இந்த ஏழு நாட்கள் ஏழு கோள்களின் பெயர் இந்த ஏழு நாட்களும் ஏழு கோள்களின் பெயரில் அழைக்கப்படுவது அது நாசாவின் கண்டுபிடிப்பு அல்ல அமெரிக்காவின் கண்டுபிடிப்பு அல்ல இந்தியாவின் கண்டுபிடிப்பும் அல்ல ஏற்கனவே இருப்பதை சப்த ரிஷிகள் உணர்ந்தனர் அதனால்தான் இந்த பூமி பந்திலே உள்ள ஏழு கண்டங்களிலுமே ஏழு நாட்கள் தான் கொண்டாடப்படுகிறதை தவிர எந்த ஒரு கண்டத்திலும் எட்டாவது நாள் என்று ஒன்று கொண்டாடப்படுவதில்லை இதிலிருந்து ஆரம்பிக்கிறது சோதிடம் அதனால் ஆழமாக என் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் அப்படி ரிஷி பூங்கவர்கள் தான் சூரியனிடமிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு அந்த சூரிய கிரகத்திடம் இருக்க ஒரு வைத்து சிவன் என்ற ஒரு ஐகானை உருவாக்கினார்கள் நாம் எப்பொழுதுமே நம்முடைய மொழியில்தான் புரிந்து கொள்வோம் கடவுளாக இருந்தால் கூட அவர் நம்முடைய உருவத்தில் வந்தால் தான் நாம் அவரை புரிந்து கொள்வோமே தவிர உருவமற்றதில் நாம் அவரை புரிந்து கொள்ள முடியாது இந்த சிக்கலை உணர்ந்த சித்தர்கள் முதலில் சூரியனுடைய காரகத்துவத்தை எல்லாம் வைத்து ஒரு கேரக்டரைசேஷன் உருவாக்கினார்கள் அதுதான் சிவன் பிறகு அதிலிருந்து வெடித்து சிதறியது சிதறியதுதான் சந்திரக்கோள் பிறகு அந்த கோரிடமிருந்து வரக்கூடிய காந்த கதிர்வீச்சுகள் ஒரு பெண் தன்மை சார்ந்தது அதனால் அதை தாய் கரகம் மாத்தூர் காரகன் என்று சொன்னார்கள் பிறகு அந்த உயிர் என்ற சூரியடமிருந்து வெடித்து செதறி வந்ததால் இதை உடல் கிரகம் மன கிரகம் உடலுள்ள கிரகம் என்று சொன்னார்கள் பிறகு அதற்கு சக்தி என்று பெயரிட்டு அதை பெண்பால் கிரகமாக்கினார்கள் பெண்பால் கிரகம் இன்னும் வந்து நாசா பெண்பால் கிரகம் உண்டா இல்லையா என்பது ஆய்வுக்கே செல்லவில்லை இன்னும் அவங்க ஆய்வுக்கே அது எடுத்துக்கலை ஆனால் சோதிடம் அணுவை பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்பே பிளந்து பகுத்து பார்த்து அறிந்து புரிந்து தெரிந்து தெளிந்துவிட்டது பிறகு அந்த சந்திர கிரகத்திடம் வந்து வரக்கூடிய கதிர்வீச்சு பெண் தன்மை சார்ந்த கதிர்வீச்சு என்பதால் அதை பெண் கோளாக்கினார்கள் பிறகு அதற்கு சக்தி என்றார்கள் பிறகு சூரியலிருந்து அது வெடித்து சிதறியதால் அதை அதற்கு கணவனாக்கினார்கள் எப்பொழுதுமே நாம் நம் உறவு முறைகளைப் போலத்தான் நாம் இயற்கையும் புரிந்து கொள்ள முடியும் அதனால் தான் அவர்கள் உறவு முறையை கொண்டு வந்தார்கள் சூரியனை தகப்பன் காரகன் ஏனென்றால் தான் உயிர் சக்தி வருகிறது அந்த ஒளி இல்லை என்றால் எந்த உயிரும் இங்கே பூமியில் வந்து பிறக்க முடியாது அதனால் அதை ஆத்மக்காரனாக்கி அதை ஆண் பால் கிரகமாக்கி அதற்கு சிவன் என்று பெயரிட்டு பிறகு அதனிடமிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுத்தான் பெண்பால் கிரகமான சந்திர கிரகம் என்றாக்கிறார்கள் பிறகு செவ்வாய் கிரகத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு தைரிய சிந்தனையும் வீர சிந்தனையும் பிறகு சகோதர சிந்தனையும் தருவதால் அதை சகோதர காரகனாக்கினார்கள் தம்பியுடையான் படைக்கஞ்சான் அதனால் அதை படை தளபதி என்றார்கள் காரணம் அந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு ஒரு மனிதனுக்கு வீர சிந்தனையை தருகிறது அதனால் அதை போர் கிரகமாக்கினார்கள் பிறகு புதன் கிரகத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு மிகவும் வந்து எக் கிரகத்தோடு சேர்கிறதோ அக்கிரகத்தை சார்பு தன்மை பெற்ற கிரகமாக இருப்பதால் அந்த புதன் கிரகத்தை அவர்கள் பகுத்தறிவுக்கு ஒப்பிட்டார்கள் பகுத்தறிவு என்பதே எப்போதுமே பிற வஸ்துக்களை சார்ந்திருப்பது பிற பொருட்களை சார்ந்திருப்பது தான் பகுத்தறிவு தன்னையே சார்ந்திருப்பது ஆணவம் எல்லாவற்றிலுமே எது எது இருக்கிறது என்று பகுத்து பார்ப்பது பகுத்தறிவு அதனால் அந்த புதன் கிரகத்திடமிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு அது வந்து ஆண் தன்மையும் மற்ற பெண் தன்மையும் மற்ற கதிர்வீச்சாக மிகவும் பலவீன கதிர்வீச்சாக இருப்பதால் எப்போதுமே பகுத்தறிவு என்பதே பலவீனமானது தான் அது எதையுமே உற்பத்தி செய்யாது ஏற்கனவே உற்பத்தி செய்து உள்ளது எல்லாம் பகுக்கும் அதனால் அதை புதன் கிரக கதிர்வீச்சை பகுத்தறிவுக்கு வித்திடக்கூடிய வித்தைக்கு வித்திடக்கூடிய அறிவாற்றல் என்று சொல்ல முடியாது அறிவாற்றலுக்கு குரு இவர் வந்து புத்தி கிரகம் ஏனென்றால் புத்தி என்பது எப்போதுமே ஒன்றை சார்ந்துதான் செல்லுமே தவிர அதற்கென்று ஒரு சுயசக்தி சூரியனைப் போல் சுய ஒளி கிடையாது சூரியன் மாத்திரமே சூய ஒளி கொண்டவன் அதனால்தான் இந்து மதத்திலே சிவனை மிஞ்சிய கடவுள் இல்லை என்று அந்த சூரியனுடைய கதிர்வீச்சை கொப்ப சிவபெருமானுடைய உருவகத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் பிறகு புதன்கிடமிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு அது எக்கிரகத்தோடு சேர்கிறதோ அதை போல் செயல்படும் பகுத்தறிவும் அப்படித்தான் நீங்கள் கடவுள் இல்லை என்று பகுத்தறிய வேண்டும் என்று ஒரு புத்தகம் எழுத ஆரம்பித்தால் அதற்கு தேவையான தகவல்கள் எல்லாமே கிடைக்கும் கடவுள் இருக்கிறார் என்று ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் உடனேயே கடவுள் இருப்பதற்கான ஆதாரமான புத்தகங்களும் கிடைக்கும் இதைத்தான் உளவியல் தந்தை சிக்மெண்ட் ஃப்ராய்ட் கடந்த கால நிகழ்வுகளை கொண்டுதான் எதிர்கால திட்டங்களை மனிதமனம் போடும் என்று சொன்னார் பிறகு வியாழக்கோளிடமிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு தூய அறிவை இருக்கிறது அதனால் அந்த கிரகத்தை அறிவுக்காரன் ஆக்கினார்கள் இப்போது சந்திரனிடமிருந்து வந்த வந்த கதிர்வீச்சைத்தான் பெண் தன்மை என்பதால் அதை பெண்ணாக்கி அதை சக்தி என்றாக்கி சூரிய கிரகத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சை ஆண் தன்மை என்பது சிவனாக்கி இந்த இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள் பிறகு இந்த திருமணம் செய்து வைத்து அதற்கு பிறந்த குழந்தை தான் செவ்வாய் அதுதான் சுப்பிரமணியர் என்றார்கள் ஏனென்றால் மனித வாழ்க்கையே வந்து திருமண பந்தத்தில் ஆரம்பித்து பிறகு வந்து குழந்தை பெற்று பிறகு வந்து மூத்த குழந்தை இரண்டாவது குழந்தை பிறகு வந்து பெண் குழந்தை பிறகு வந்து தாத்தா பாட்டனார் மைத்துனன் மச்சினன் என்று உறவுமுறைகளை முறைகளை வைத்திருப்பதைப் போல அவர்கள் வந்து நவக்கிரகங்களையும் பிரித்தால்தான் இந்த மனிதன் புரிந்து கொள்வான் இல்லை என்றால் புரிந்து கொள்ள மாட்டான் என்பதால் அதை அப்படி செய்தார்கள் அந்த கால நாகரிகத்திற்கு அப்படி சொன்னால்தான் புரியும் இந்த கால நாகரிகத்திற்கும் உங்களுக்கு ஒரு ஓமானத்தை குடும்ப ரீதியாக தந்தால்தான் புரிகின்றது அதை நம்மோடு வந்து ஒன்றி இணைய யூசர்ஸ் ஃப்ரெண்ட்லி ஆக்குவதற்காக அவர்கள் அப்படி செய்தார்கள் யூசர்ஸ் ஃப்ரெண்ட்லி இப்பொழுது அந்த சூரியன்ற கதிர்வீச்சிடமிருந்து வந்து சாந்தப்படுத்தி பெண் தன்மையானதால் அதை சக்தியாக்கி அதை சூரியனுடைய மனைவியாக்கி பிறகு அதற்கு பிறந்த குழந்தையாக செவ்வாய் கோளாக்கி அதை சுப்பிரமணியருக்கு ஐகானாக்கினார்கள் சுப்பிரமணிய கடவுளுக்கு ஐகானாக்கினார்கள் அதனால்தான் சுப்பிரமணியர் ஒரு ஆண் பெண் கலப்பிலிருந்து பிறக்கவில்லை அவர் நெற்றி போட்டிலிருந்து வந்ததாக கந்தபுராணம் சொல்கிறது காரணம் செவ்வாய் என்ற கோள் மிகுந்த உஷ்ணத்தன்மை கொண்டது சூரியனைப் போல சூரியனிலிருந்து வெடித்து செதறிய அனைத்து கோள்களிலுமேயே அதிக உஷ்ணத்தன்மை இருப்பது செவ்வாய் கோளில்தான் அதனால் அதை உஷ்ண கிரகம் தீ கிரகம் ஸோ எவரிடத்திலே நெருப்பு கொழுந்து விட்டேகிறதோ அவன் போர் செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பான் ஒரு போர் வீரனாக இருப்பான் அதனால் அதை போர் கிரகம் என்றது சுப்பிரமணியருக்கு ஐகானாக்கியது பிறகு புதன் கிரகத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு பகுத்தறிவு கதிர்வீச்சு இன்டலெக்சுவல் புத்திசாலித்தனம் அதற்காக பெருமாள் என்ற கடவுளை உருவாக்கினார்கள் அதுதான் விஷ்ணு நான் முன்பே சொன்னேன் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அதில் நியூட்ரான் என்ற சக்தி தான் விஷ்ணு அதனால் விஷ்ணுவே வந்து வாழ்க்கை விஷ்ணுவே வாழ்க்கை ஆறு அதனால் அதை விஷ்ணு கடவுளாக்கினார்கள் அந்த அதனால்தான் விஷ்ணு கடவுளுடைய கேரக்டரைசேஷனை இன்டலெக்சுவல் கேரக்டராக இருக்கும் அவர் புதன் அதனால்தான் நீங்கள் வந்து விஷ்ணு புராணம் படித்தாலே அவர் புத்திசாலித்தனத்தின் வந்து ஐகானாகவே திகழ்வார் அவர் விரோதி இடத்திலே கூட போய் சென்று நட்பு பாராட்டுவார் காரணம் அதுதான் புத்தியினுடைய தன்மை புத்தி எப்போதுமே யாரிடம் இருப்பதை கவர்ந்து தன் பக்கமாக்கிக் கொள்ளும் அதனால்தான் அவர் கடைசியில் போர் புரியும் போது கூட தன்னுடைய சக்கராயுதம் போய் எதிரியிடம் மாட்டிக்கொண்டால் கூட அங்கேயும் அவர் இன்டலெக்சுவலாக தப்பிக்கிறார் நீ எனக்கு ஒரு வகையில் பேரன் வேண்டும் நான் சண்டை போடக்கூடாது அதனால் நான் உன்னிடம் போட மாட்டேன் இவர் தோற்றுவிட்டார் ஆனாலும் அவன் அடித்து விடுவதற்கு முன்பு அவனிடத்திலே ஒரு ஒரு முறையை சொல்லி தப்பிக்கும் தன்மை அதுதான் புத்திசாலித்தனம் அந்த புத்திசாலித்தனத்தின் ஐகான் தான் புதன் கிரகம் அந்த புதன் கிரகத்தின் சப்லாடாக ஆக்கியது தான் மகாவிஷ்ணு பிறகு அந்த மகாவிஷ்ணுடைய கேரக்டர் தான் தசவதாரம் அது மனித குலத்தினுடைய பரிணாம வளர்ச்சி நான் முன்பே ஆன்மீக பகுதியில் பேசியிருக்கின்றேன் இப்பொழுது அந்த விக்கிரக வழிபாட்டிற்குள் மறைந்துள்ள ரசவாத விஞ்ஞான சக்தி பரிமாற்றத்தை பற்றித்தான் இப்படி பேசுகின்றேன் எப்படி இந்து மத தெய்வங்களை பிரித்தார்கள் என்றால் இப்படித்தான் பிரித்தார்கள் என்பதற்கான ஓமானங்களை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் அடுத்ததாக குரு கிரகத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு தூய ஆசிரியத்தன்மையான கதிர்வீச்சு குருத்துவமான கதிர்வீச்சு அறிவாற்றலுக்குரிய கதிர்வீச்சு அதனால் அதை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து குருமார்களுடைய ஐகான் கடவுளாக மாற்றார்கள் அதில் தட்சிணாமூர்த்தி என்பதும் ஒரு குருத்துவமான தெய்வம் அதுவும் சிவனுடைய அம்சம் அதனால் அதற்கு விக்கிரகத்திலே தக்ஷணாமூர்த்தி என்றார்கள் தட்சிணம் என்றாலே தெற்கு நோக்கிய பயணம் என்று பெயர் ஆக அந்த தக்ஷணாமூர்த்தி தான் ஒரு மரத்தின் அடியிலே குருத்துவமாக அமர்ந்து கீழே நான்கு சிறுகளை வைத்துக்கொண்டு வேதத்தை வேதம் என்றால் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட மனிதன் தோன்றியது முதல் தொண்ணூத்தி ஆண்டுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட என்சைக்ளோபீடியா தான் வந்து வேதம் அந்த மனிதகுல நாகரிகத்தின் அனைத்து அறிவாற்றலையும் போதிப்பவர் தான் குரு கிரகம் அதனால் அந்த குருவை வந்து தக்ஷணாமூர்த்தி என்ற கடவுள் ஐகானாக மாற்றார்கள் இது எல்லாமே ஐகான்ஸ் அப்படின்னு மைண்ட்ல வைங்க அப்போதான் நீங்கள் வந்து ஜோதிடத்தை தவறவிட மாட்டீர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள விஞ்ஞானத்தை தவறவிட மாட்டீர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் எங்குமே கடவுளை பற்றி பேசவில்லை எல்லாமே விஞ்ஞான விதிகளையும் சூத்திரங்களையும் தான் ஜோதிடம் தன்னுடைய மூலநூல் ஆசிரியர்கள் பேசியிருக்கிறார்கள் வராகமிகரிலிருந்து கல்யாணவர்மரிலிருந்து பராசரர்லிருந்து எல்லாருமே ஓர் இடத்தில் கூட அவர்கள் கடவுள் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தவில்லை காரணம் இது பரிபூரண விஞ்ஞானம் ஆக அந்த கடவுளை பிரித்ததே அவர்கள் இந்த கோள்களுடைய கதிர்வீச்சை வைத்துத்தான் என்பதற்குத்தான் இந்த இந்து மத தெய்வ விக்கிரகங்களில் மறைந்திருக்கக்கூடிய சக்தி பரிமாற்றம் என்ற தலைப்பிற்கு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது குருவை தக்ஷணாமூர்த்தி கடவுளுக்கு ஐகானாக்கினார்கள் பிறகு சுக்கிரனிடமிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு தான் பால் உணர்வு சார்ந்த கதிர்வீச்சு அந்த பால் தன்மை அதாவது ஜெண்டர் என்று சொல்லக்கூடிய மேல் ஃபீமேல் இருவருக்குமே ஏன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஓர் அறிவு முதல் ஐ அறிவு உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் காம இச்சையை தரக்கூடிய கிரகம் அதனுடைய ஐகான் கடவுளாக மகாலட்சுமியை உருவாக்கினார்கள் பொதுவாக சுக்கிரனுடைய கதிர்வீச்சு யார் உடம்பில் இருக்கிறதோ அவர்களுடைய அங்க அவயங்கள் லட்சணமாக இருக்கும் அதாவது எங்கெங்கே எதிர்க்கணும் அங்கங்கே எதிர்க்கணும் தான் மகாலட்சுமினா நீங்கள் எதுவோ பெருசாக நினச்சிக்காதீங்க தூக்கி உங்களுக்கு இந்த சினிமா ஃபோட்டோவில் இந்த ப கிராஃபிக்ஸில் ஃபோட்டோவில் இருந்து கையில் பணம் வரும்னு நினச்சிக்காதிங்க மகாலட்சுமி என்ற அர்த்தம் என்னவென்றால் மகா லட்சணம் பொருந்தியவர் அங்கே சுக்கரை கதிர்விச்சு மகாலட்சணம் பொருந்திய கதிர்வீச்சு ஆமாம் அதில் தான படைப்பே உருவாகிறது அப்படி என்றால் அது லட்சணமாகத்தானே இருக்க வேண்டும் அதனிடமிருந்து வரக்கூடிய பால் உணர்வு கதிர்வீச்சு அதனால் அதுவும் ஒரு பெண் தன்மை சார்ந்த கிரகமாக இருப்பதால் அதை மகாலட்சுமி என்று ஐகானாக்கினார்கள் இப்போது அந்த மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் திருமணம் முடித்து வைத்தார்கள் அதனால் இதை வைணவமாக்கினார்கள் சிவனுக்கும் சக்திக்கும் திருமணம் முடித்து வைத்தார்கள் இதை சைவமாக்கினார்கள் அதிலும் விஷயம் உண்டு சைவம் என்பது எலக்ட்ரான் சக்தியை சார்ந்தது சைவம் என்பது எலக்ட்ரான் என்ற அடித்தல் சக்தியை சார்ந்தது வைணவம் என்பது விஷ்ணு சக்தியை சார்ந்தது அந்த வைணவம் என்பது வாழ்விற்கு ஆற்றலை தரக்கூடியது வாழ்வின் ஓட்டத்திற்கு ஆற்றலை தரக்கூடியது வைணவம் வாழ்வின் ஒரு மனிதன் வாழ்வின் வயோதகத்தில் மரண தருவாயில் வரும்போது சைவம் அவனை அவன் உடம்பிலிருந்து உயிர் வெளியேற்றும் அதனால் அது அழித்தல் சக்தி சைவம் காத்தல் சக்தி வைணவம் அதனால் சூரியன் சந்திரன் அவருக்கு பிற பிறந்த குமாரனான அங்காரகன் அதுதான் வந்து செவ்வாய் இந்த மூன்றுமே முக்கூட்ட கிரகங்கள் சைவ மதத்தை சார்ந்தது சூரிய கிரகம் சந்திர கிரகம் பிறகு வந்து கிரகம் இது சைவத்தை சார்ந்தது புதனும் சுக்கிரனும் வைணவத்தை சார்ந்தது வைணவத்தை சார்ந்தது புதனும் சுக்கிரனும் வைணவத்தை சார்ந்தது அதுதான் வாழ்வின் நடுப்பகுதியில் இருப்பது எப்போதுமே வாழ்வில் நடுப்பகுதியில் தான் இருக்கிறது ஒரு குழந்தை நடுப்பகுதியில் தான் பிறக்கிறது போன ஜென்மத்தில் அது இறந்து விட்டது ஆனால் இந்த ஜென்மத்தில் அது நடுப்பகுதியில் தான் பிறக்கிறது அதற்கு சுக்கரன் தான் காரணம் சுக்கரனுடைய அந்த ஒரு ஆணுடைய விந்துவுக்கும் சுக்கரனே காரணம் ஒரு பெண்ணுடைய சிரோனிதத்திற்கும் சுக்கரனே காரணம் அதனால் இவர்கள் இருவருக்கும் திருமணத்தை ஏற்படுத்தி சந்ததியை ஒரு பக்கம் உருவாக்கினார்கள் பிறகு கடைசி கிழமைதான் சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை அந்த சனி கிரகத்திடமிருந்து வரக்கூடிய தான் ஒரு மனிதனுடைய உடம்பிலே அதாவது வந்து உடலியல் ரீதியாக எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் காரகத்துவம் சனி வகிக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் பிறகு அந்த கிரகத்திடமிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு தான் உழைப்பு சிந்தனையை தருகிறது ஒரு மனிதனுக்கு வந்து எப்போதுமே சோம்பல் இல்லாத உழைப்பை தருகிறது பிறகு அந்த கிரகத்திடமிருந்து வரக்கூடிய தான் ஒரு மனிதனுக்கு நிதானத்தை தருகிறது ஏனென்றால் சனிதான் மிகுந்த நிதானத்துக்கு கதிபதி ஏனென்றால் தான் அவர் சூரியனை இரண்டரை ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார் சுற்றுவதற்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு வருடம் ராகு கேதுக்கள் கூட ஒன்றரை வருடம் பிறகு மற்ற கிரகங்கள் எல்லாமே மாதக கோல் ஒரு மாதத்திலேயே சுற்றி விடுகிறது ஆனால் இது சுற்றுவதற்கு இரண்டரை ஆண்டுகள் ஆகிறது அதனால்தான் சனி பகவானை நிதான கிரகம் என்றார்கள் அந்த நிதானமாக நமக்கு ஒரு நூறு வயதுக்கு பிறகு இறப்பதற்குத்தான் அதை அழுக்காரகனாகவும் ஆக்கினார்கள் இது எல்லாமே எனக்கு வானமண்டலத்திலிருந்து தகவல்கள் வருகிறது அப்படியே பேசுகின்றேன் திஸ் ஸ்பீச் இஸ் அ ஸ்பான்டானியஸ் ஸ்பீச் அதை சனி கிரகம் அதை சனி கோல் என்றார்கள் பிறகு அதை இருளுக்கு அதிபதி என்றார்கள் பிறகு அது சூரியனுடைய மகன் என்றார்கள் சூரியன் ஒளி அவனுடைய மகன் இருள் மீண்டும் இந்த பிரபஞ்சம் அனாதிக்கு சென்று பழையம் வரும்போது சனியே மகன் இருளை ஆட்சி செய்வான் பிறகு மீண்டும் சூரியன் தோன்றும்போது அவர் தந்தை வரும்போது மகன் அந்த தந்தைக்கு இரவை பரிசாக அளிப்பார் ஆக சனி கிரகத்தை அந்நிய பாஷா அந்நிய மத கடவுள் என்றார்கள் அந்நிய மத கடவுள் எல்லாமே சனிக்குள் அடக்கம் இந்த உலகத்தில் வந்து இந்து மதத்தை தவிர எத்தனை மதங்கள் இருக்கிறதோ அத்தனை மதங்களுக்குமே சனி அதி சனிதான் வந்து காரகத்துவம் வகிக்கிறார் அது அந்த சனி கிரகத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு உங்களுக்கு அந்நிய பாஷா ஞானத்தை தரும் ஆங்கிலம் என்று அவர்கள் சொல்லவில்லை பிற பின்னாடி வந்த என் குருநாதர்களை போன்ற ஜோதிடர்கள் அதை அனுபவ ரீதியாக அது ஆங்கிலம் அந்த சனி கிரகம் நன்றாக இருந்தால் வருகிறது என்பதை அவர்கள் கண்டறிந்தார்கள் மூல நூறாசிரியர்கள் அதை வெறுமனே வந்து அந்நிய அன்றைக்கு அந்நிய மதமே வரவில்லை ஆனாலும் அந்நிய மதம் என்று ஒன்று வரும் என்று அந்த ஜோதிடத்தை படைத்த முனிப்பொங்கோர்களுக்கு தெரி அவர்களுக்கு தெரிந்திருந்தது காரணம் அவர்களுடைய என்ன ஆற்றல் அது அவர்களுடைய மூளையின் திறச்சி அது அந்த மூலையினுடைய சக்தி அது அதை அவர் அதனால் தான் சொல்வேன் மெஞ்ஞானம் ஒரு வினாடி லட்சம் ஆண்டுகளை கூட கடந்து என்ன நடக்கும் என்று சொல்லிவிட முடியும் ஆனால் விஞ்ஞானம் இன்னும் கொரோனா வைரஸுக்கு கூட மருந்து கண்டுபிடிக்காமல் அது முந்நூறு ஆண்டுகள் ஆணவத்தால் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிவிட்டது இவர்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொன்னார்கள் மெய்ஞானிகள் காரணம் நாங்கள் எப்படி சொல்ல முடியும் எங்களுக்குள் அந்த பரம்பொருள் வந்து இறங்கி பிரம்மம் வந்து இறங்கி பேசுகிறது என்பதுதான் உண்மை அதை அவர்கள் உணர்ந்தார்கள் பிறகு இந்த சனி திரும்ப வந்து ஒரு தான் அது ஒரு அழித்தன்மையான கதிர்வீச்சு அதனால் அந்த கிரகம் வந்து ஒரு அழித்தன்மையான தெய்வம் பிறகு அந்த கிரகம்தான் ஆயுளுக்கு அதிபதி ஒரு நம் மனித உடம்புலே எத்தனை வருடங்கள் ஆயுளை வைத்திருக்க வேண்டும் என்றதை நிர்ணயம் செய்யக்கூடிய லாங்குவிட்டி பிளானெட்டு அதனால் அதை நம்முடைய முனி பொங்கவர்கள் அந்த கிரகத்தை தான் யமதர்மராஜனோடு ஒப்பிட்டார்கள் ஆக அதை யம தர்மராஜன் என்றால் அந்த சனி கிரகம் யமன் அந்த சனி கிரகத்தினுடைய ஐகான் யமன் யமன் என்று சொன்னார்கள் பிறகு ராகு என்ற கிரகம் சூரியனும் சந்திரனும் வந்து வானமண்டலத்திலே செல்லக்கூடிய இடத்திலே இரண்டு இடத்திலே வெட்டும் புள்ளிகள் ஏற்படுகின்றது அந்த வெட்டும் புள்ளியிலிருந்து ஏற்படக்கூடிய ரசாயன பரிமாற்றமே ராகு அதனால்தான் ராகு வந்து தலையிலிருந்து உடல் வரையிலும் கேது உடலிலிருந்து கால் வரையிலும் இது இன்னொரு வகையில் பார்த்தால் ராகு வெளி தேடி ஓடி விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பவன் கேது உள் தேடி சென்று அக விஞ்ஞானத்தை கண்டுபிடி ரெண்டுமே விஞ்ஞானந்தான் அது அவுட்டர் சயின்ஸு இது இன்னர் சயின்ஸு இன்னர் சயின்ஸ் இல்லாமல் அவுட்டர் சயின்ஸு வேலை செய்யாது முதல்ல நீங்கள் பணக்காரன் ஆனோன்னு உங்களை இன்னரில் நீங்கள் சிந்தனையை கொண்டு வந்தாதான் அவுட்டரில் போய் எப்படி பணம் சம்பாதிக்கலான்ற அந்த வித்தையை கற்றுப்பீங்க ஆக கேதுவும் ஒரு சயின்டிஃபிக் பிளானட் தான் ராகுவும் ஒரு சயின்டிஃபிக் மேனட் தான் ராகு அவுட்டர் சயின்ஸை பற்றி பேசுறது கேது இன்னர் சயின்ஸை பற்றி பேசுறது அதனால தான் அந்த ராகு கிரகத்திற்கு அதி தெய்வம் என்று சொல்லக்கூடிய இந்து மத தெய்வத்திலே பத்ரகாளியை உருவாக்கினார்கள் ஏன் பத்ரகாளியை உருவாக்கினார்கள் ஏனென்றால் சனியைப் போல் ராகு பலன் செய்பவன் பிறகு செவ்வாயை போல் கேது பலன் செய்பவன் பிறகு கேதுவை இந்திரன் என்றார்கள் இந்த கிரக தேவதையிலே இந்திரன் என்றார்கள் இந்திரன் என்பவர் யார் ஒரு உருவம் அல்ல இந்திரன் என்றால் புத்திசாலித்தனம் கேதுதான் ஞானக்காரகன் ஞானம் இருக்கும் இடத்திலே தானே புத்தி இருக்கும் புத்தியும் ஞானமும் வந்து நாணயத்தின் இரு பக்கங்கள் அல்லவா அதனால் கேதுவின் வருள் பெற்றவன் ஞானமுடையவன் அந்த ஞானம் இருந்தாலே அதை நீங்கள் பொருளியல் ஞானமாக மாற்றலாம் பிறல் நீங்கள் பிறகு நீங்கள் காமவியல் ஞானமாக மாற்றலாம் ஆன்மீகவியல் ஞானமாக மாற்றலாம் எந்த விதமான ஞானத்திற்கு எந்த விதமான அறிவுக்கு பின்னாடியும் அது ஞானம் என்று போட்டுக்கொள்ளலாம் காமம்னா என்ன ஞானம் மோக்ஷம் என்றால் ஞானம் எந்த கிரகத்தோடு கேது சேர்ந்தாலும் அது சம்பந்தப்பட்ட ஞானத்தை தந்துவிடும் அதனால் அதை ஞான கிரகம் அந்த ஞானம் என்பது புத்தியிலிருந்து வருகிறது அதனால்தான் அதை இந்திரன் என்ற அதிதேவதைக்கு ஐகானாக்கினார்கள் இப்பொழுது புரிகிறதா உங்களுடைய இந்து மத தெய்வ விக்கிரக வழிபாட்டின் சக்தி பரிமாற்றம் என்னவென்று இந்த சக்தி பரிமாற்றம் தெரியாமல் நீங்கள் விக்கிரகத்தின் முன்பு உட்கார்ந்து கொண்டு அழுது புரண்டு தொழுதாலும் அந்த விக்கிரகம் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது எந்த ஒரு கலையையுமே எந்த ஒரு ஆன்மீக ஆன்மீக விஞ்ஞானத்தை கூட தெரிந்து கொண்டால் தான் நீங்கள் பயன் பெற முடியும் இல்லையென்றால் பாத்திரத்தை திருப்பி பிடிப்பீர்கள் அந்த விக்கிரகம் உங்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்று விரும்பி உங்களிடத்திலே வந்தால் கூட உங்களால் அந்த பயன் அது உங்கள் பாத்திரத்தில் பிச்சை போட்டால் கூட நீங்கள் அதை தவற விடுவீர்கள் காரணம் நீங்கள் பாத்திரத்தை திருப்பி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆக இதுதான் இந்து மத தெய்வ விக்கிரக வழிபாட்டின் சக்தி பரிமாற்ற ரகசிய விஞ்ஞானம் இதன் அடிப்படையில் தான் நான் அந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த நான்கு ரத்தினங்களை பதிக்கின்றேன் ஒரு மனிதன் மேஷ லக்கணமா அவனுடைய அனைத்து விதமான வெற்றி தோள்களும் அங்காரங்களிடமே உண்டு அதனால் அந்த அங்காரனுடைய அதி முருகன் அதனால் நான் முருகன் டாலரில் தருகிறேன் ஒரு மனிதன் ரிஷப லக்னமா அவனுடைய அனைத்து வெற்றி தொழிலும் சுக்கரனிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அந்த சுக்கரனுடைய அதிதெய்வம் மகாலட்சுமி ஆனால் அந்த மகாலட்சுமியினுடைய திருவுருவத்திலே அந்த ஜாதகத்திற்குரிய லக்ன பஞ்சம பாக்யாதிபதி கற்களை பதிக்கின்றேன் இதே மேஷ லக்னம் என்றால் அந்த லக்னத்திற்கு லக்ன பஞ்சம பாக்யாதிபதி சுகாதிபதி கற்களை பதிக்கின்றேன் சில லக்னங்களுக்கு மூன்றே போதும் சில லக்னங்களுக்கு நான்கு வேண்டும் பிறகு மிதுன லக்னமா அந்த லக்னத்தினுடைய அதி தெய்வமே வந்து யார் அந்த அதி கிரகமே வந்து புதன் அந்த புதனுடைய அதி தெய்வம் யார் அந்த புத பகவான் அந்த புதனுக்குரிய தெய்வம் மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணு திருவுருவத்திலேயே மரத பச்சை மஞ்ச புஷ்வாகம் முத்து நீலரத்னம் காரணம் லகன பஞ்சம பாக்ய தனாதிபதி கற்களை பதித்து தருகிறேன் அடுத்தது கடகலக்னமா அந்த கடக லக்னத்தின் அதி தெய்வம் யார் சந்திரன் சந்திரன் அதி தெய்வம் நான் முன்பே சொன்னேன் சக்தி அதுதான் சக்தி அந்த சக்தி தான் பராசக்தி அந்த பராசக்தியினுடைய திருவுருவத்திலேயே நான் உங்களுக்கு நான்கு விதமான ரத்தினங்களை பதித்து தருகின்றேன் அந்த நான்கு விதமான ரத்னங்கள் என்பது லக்னாதிபதி முத்து பாக்யாதிபதிக்கு மஞ்சள் கனக புஷ்வாகம் பிறகு தனாதிபதிக்கு மாணிக்கம் அடுத்தபடியாக சிம்ம லக்னம் அதனுடைய அதி யார் சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய அதி அந்த சூரியன் சூரியன் அதி தான் நான் முன்பே சொன்னேனே சிவன் அந்த சிவபெருமானுடைய திருவுருவத்திலே லக்னாதிபதி கல்லான மாணிக்கம் பஞ்சமாதிபதி கல்லான மஞ்சபுஷ்ராகம் பாக்யாதிபதி கல்லான பவளம் பிறகு தன லாபாதிபதி கல்லான மரகத பச்சை பிறகு கன்னியா லக்னம் அதனுடைய அதி தெய்வம் யார் பெருமாள் தாயார் ஏன் பெருமாள் தாயாரை கொடுத்தேன் கண்ணிக்கு காரணம் கன்னியா லக்னம் என்பது அதற்கு தர்ம கர்மாதிபதி யோகமாக வருவது யார் சுக்கரன் சுக்ரன் வந்து மகாலட்சுமி அதுதான் தாயார் தான் பெருமாள் அதனால் தான் பெருமாள் தாயார் தந்தேன் அங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஜாதகத்தில் இல்லை என்றால் கூட இந்த பரிகாரத்தின் மூலம் வேலை செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் அதை நான் சிருஷ்டித்தேன் பிறகு அதற்கு லக்னாதிபதி கல் பரகத பச்சை பூர்வ புண்ணியாதிபதி கல்லான நீலரத்னம் பிறகு லாபாதிபதி கல்லான முத்து அதன் பிறகு துலா லக்னம் அந்த துலா லக்னத்திற்கு அந்த லக்ன அதி தெய்வமே சுக்கிரன் அந்த சுக்கர பகவானுடைய அதிதெய்வம் மகாலட்சுமி மகாலட்சுமியை தராமல் நான் ஏன் நாகலட்சுமி தந்தேன் அந்த துலாம் என்ற வீட்டிலே நான்கு பாதங்கள் சுவாதி அடங்கியுள்ளது அந்த சுவாதி நட்சத்திரம் அங்கே அடங்கியுள்ளது அந்த சுவாதி என்பது சர்ப்பம் அதனால் சர்ப்பத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி அதுதான் நாகலட்சுமி அதற்கு நான் ஏன் அந்த நான்கு கற்களை செலக்ட் செய்தேன் லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி பிற கர்மாதிபதி அந்த ஜாதகத்திற்கு லக்னாதிபதி தான் சுக்ரன் அதனுடைய அதி தெய்வம் தான் மகாலட்சுமி அந்த சுக் துலாத்திலே நான்கு பாதங்கள் சுவாதி வருவதால் அது நாகலட்சுமியாக மாற்றினேன் பிறகு அதற்கு தனம் வேண்டும் அல்லவா குடும்பம் வேண்டும் மனைவி வேண்டும் அதற்கு பவளம் அடுத்தது பூர்வ புண்ணியம் வேண்டும் அதற்கு நில பிறகு பாக்கியம் வேண்டும் மரத பச்சை பிறகு தொழில் வேண்டும் அதற்கு முத்து இந்த நான்கு ரத்தினங்களை தேர்ந்தெடுத்தேன் பிறகு விருச்சிகம் அந்த விருச்சிகா லக்னத்தினுடைய அதி தெய்வம் யார் அந்த விருச்சிகா லக்னத்தின் அதிபதி கிரகம் யார் அங்காரகன் அதனுடைய அதி தெய்வம் சுப்பிரமணியர் பிறகு அதற்கு லக்னாதிபதி கல்லான பவளம் பஞ்சமாதிபதி கல்லான மஞ்சள் பிரஷாகம் பிறகு பாகியாதிபதி கல்லான முத்து அதன் பிறகு கர்மாதிபதி கல்லான மாணிக்கம் நான்கு கற்களை செலக்ட் செய்தேன் பிறகு தனுசு லக்னம் அதனுடைய அதி தெய்வம் யார் குரு பகவான் அந்த குரு பகவானுடைய அதி தெய்வம் தக்ஷணாமூர்த்தி நான் முன்பே சொன்னேன் அல்லவா தெய்வங்கள் பிறந்த கதையிலும் சொன்னேன் இப்போதும் இந்த தெய்வங்கள் எப்படி பிறந்தது என்பதை முன்னாடி நான் கொடுத்த முன்னுரையில் தக்ஷணாமூர்த்தி தான் அந்த குருடைய கதிர்வீச்சு அவர் ஒரு ஆலமரத்தின் அடியிலே நான்கு சிறுகளோடு அவர் வேத கல்வியை போதிக்கிறார் வேதம் என்பது என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா அந்த தக்ஷணாமூர்த்தியினுடைய வந்து டாலரிலே நான்கு வித ரத்தினங்கள் ஒன்று லக்னாதிபதி கல் மஞ்சள் புஷ்பராகம் இன்னொன்று பஞ்சமாதிபதி வந்து கல் பவளம் பாக்யாதிபதி கல் மாணிக்கம் பிறகு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதி கற்கள் அதுதான் மரகத பச்சை தொழில் வேண்டும் மனைவி வேண்டும் அல்லவா இந்த நான்கு கற்கள் தருகின்றேன் பிறகு மகர லக்னம் அதனுடைய அதி தெய்வம் யார் சனி பகவான் அந்த சனிக்கு அதிதெய்வம் யார் யமன் ஆக யமன் யமனை நாம் தர முடியுமா எல்லோரும் அச்சம் கொள்வார்கள் யமனை தந்தால் அதனால் அதை நான் மாற்றி பெருமாள் தயாராக்கினேன் ஏன் அந்த மகர லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் என்பது புதனுடைய வீடு பத்தாம் இடம் என்பது சுக்கரனுடைய வீடு சுக்கரன் மகாலட்சுமி அதுதான் தாயார் புதன்தான் வந்து பெருமாள் அதனால் பெருமாள் தயாராக்கினேன் ஆக்கினேன் தர்மகராதி யோகம் இருந்தாலே சகல் ஐஸ்வர்யம் வரும் ஆக்கினேன் அதற்கு லக்னாதிபதி கல் வந்து நீலரத்னம் பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய தொன்பு சத கிரகம் அது வந்து மரத பச்சை பிறகு முத்து அதுதான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவியும் இந்த சமூகம் ஏழாம் இடம் அந்த சமூகம் அவருக்கு சிங்காக வேண்டும் அப்போது தானே அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் மூன்று கற்கள் ஆக்கினேன் பிறகு நான் கும்ப அதற்கு அதிபதி தெய்வம் வந்து சனீஸ்வரன் பிறகு இதற்கும் நான் வந்து யமன் தான் தந்திருக்க வேண்டும் ஆனால் யமன் என்றாலே அவசகனும் பயப்படுவார்கள் என்பதால் அதை தவிர்த்து லக்ஷ்மி நரசிம்மரை உருவாக்கினேன் ஏன் லக்ஷ்மி நரசிம்மரை உருவாக்கினேன் காரணம் மகாலட்சுமி என்ற கிரகம் இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதியாக மாறிவிடும் நாலு ஒம்போது குடையவன் பாதகாதிபதி சிறலக்னங்களுக்கு லக்னங்களுக்கு ஆக அந்த மகாலட்சுமி அவர்களுக்கு பாதகம் செய்யக்கூடாது மேலும் அது நன்மை செய்ய வேண்டுமென்றால் அந்த பாதகத்தன்மை வந்து ஒரு உக்ரமூர்த்தியால் தான் தணிக்க முடியும் அதனால் லக்ஷ்மி நரசிம்மர் நரசிம்மர் என்பவர் உக்ரமூர்த்தி லட்சுமி நரசிம்மர் என்பவர் யோக நரசிம்மராக மாறிவிடுகிறார் இன்றைக்கூட திருவல்லிக்கேரி பாரசாதி கோயிலில் யோக நரசிம்மர் என்ற ஒரு தனி ராஜகோபுரத்தோடு ஒரு ஆலயம் உண்டு அதற்குள் ஐந்து ராஜகோபுரங்கள் உண்டு ஆக லக்ஷ்மி நரசிம்மராக்கி அந்த பாதகத்தன்மை குறைய வேண்டும் என்பதற்காக லக்ஷ்மி நரசிம்மராக மாற்றி அதற்கு லக்னாதிபதி கல்லான நீலரத்னம் பஞ்சமாதிபதி கல்லான அந்த பூர்வ புண்ணியாதி பஞ்சமாதிபதி என்றால் ஜோதிட பஞ்சமாதிபதி என்றால் பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணியம் வேண்டுமல்ல அதுக்கு மரகத பச்சை பிறகு அவர்களுக்கு தனமும் குடும்பமும் லாபமும் வேண்டுமல்லவா அதற்கு மஞ்ச புஷ்பராகவும் தந்தேன் அதன் பிறகு மீன லக்னம் அந்த மீன லக்னத்தினுடைய அதி தெய்வம் யார் தக்ஷணாமூர்த்தி பிறகு அதனுடைய லக்னாதிபதி கல் வந்து பஞ்ச அதாவது மஞ்ச புஷ்பராகும் பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதி கல் முத்து பிறகு வந்து பாக்யாதிபதி கல்லான பவளம் பிறகு வந்து சுக தாய்ஸ்தானாதிபதி சொத்து சுகஸ்தானாதிபதி மனைவி ஸ்தானாதிபதி கல்லான மரத பச்சை உருவாக்கினேன் இதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் உருவான வரலாறு இதை நான் உருவாக்கி முப்பது ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன் சமீபத்தில் இரண்டாயிரத்தி பதினாறில் தான் நான் ஒரு நாள் வந்து சாராவளி புத்தகத்தை படிக்கும்போது அதிலே பன்னிரெண்டாம் பக்கம் நீங்கள் கூட அந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிந்து கொள்ளலாம் சாராவளி என்ற தமிழ் நூலிலே பன்னிரெண்டாம் பக்கத்திலே கல்யாண கல்யாணவர்மனார் எழுதியிருக்கிறார் அந்தந்த லக்ன ராசி அதிபருடைய பிரதிமை தூய அது சமஸ்கிருத பிரதிமை என்றால் பிம்பம் உருவத்தின் பின்புறத்தில் அந்தந்த லக்ன ராசிகளுக்குரிய ரத்தின கற்களை அணிவதால் மாத்திரமே சத்ருக்களை சீக்கிரத்தில் ஜெயிக்க முடியும் சத்ருக்கள் என்றால் விரோதிகள் விரோதிகளை சீக்கிரம் ஜெயித்து வெற்றி பெற முடியும் அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்கள் பெறுவார்கள் என்று எழுதுகிறார் இது தான் பூர்வ புண்ணியம் என்பது பல ஜென்மங்களாக ஒரு கலையை நான் கற்று வந்திருப்பதால் நான் முப்பது ஆண்டுகளாக செய்கிறேன் இந்த அடிப்படையில் செய்கின்றேன் என் மெய்ஞ்ஞான அனுபவத்தில் செய்கிறான் ஆனால் என் மெய்ஞான அனுபவம் சரி என்பதற்கான அத்தாட்சி தருகிறது கல்யாண கல்யாணவர்மனாருடைய புத்தகமான சாராவளி அதை பற்றி நான் விளம்பரம் போட்டு சாராவளி இத்தனை பக்கம் இருக்கிறது என்றே ஜெம்ஸ் அண்ட் ஜோல்ஸில் பிளேலிஸ்டில் போய் பாருங்கள் இந்த வாசகங்களோடு இந்த ஆடியோ வாய்ஸோடு நான் வந்து ஒரு நிமிட ஆடும் போட்டிருக்கின்றேன் இப்போது புரிகிறதா பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் மகத்துவம் என்னவென்று அதே போல் இந்து மத தெய்வ விக்கிரக சக்தி பரிமாற்றத்தின் வழிபாடு என்ன என்று புரிகிறதா இந்த விஞ்ஞானத்தை அறிந்து தெரிந்து செய்தால் உங்கள் ஜாதகத்தில் எவ்வளவு தோஷம் இருந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் என்பதை போல் இந்த பூர தெய்வ டாலர் உங்களை காப்பாற்றும் இதை பேராசை கொண்டு நீங்கள் போட்டால் ஒரு பயனும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் மிகுந்த துன்பத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் என்று இருக்கும்போது இதை நீங்கள் போட்டால் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும் அந்த அவேர்னஸில் நூறுரூபாய்க்கு நடக்கக்கூடிய நஷ்டத்தை கூட நீங்கள் பத்து ரூபாயை மாற்றலாம் அதே போல் ஒரு நல்ல நேரம் பத்து ரூபாய்க்காக இருந்ததுனாக்கா உங்களுடைய அவேர்னஸ்னால் அதை நீங்கள் நூறுரூபாயே மாற்றிக்கலாம் இதை நான் என்ன வாழ்க்கையிலேயே அனுபவித்திருக்கிறேன் என் ஆண்டு காலமாக என் கிளைண்ட்டுகளுக்கு நான் வந்து இது வழங்கி இதன் மூலம் நான் கேன்சரை குணப்படுத்தியிருக்கிறேன் வேறு யாருக்கும் அல்ல சவுகார் ஜானகி அம்மையாருடைய மகனுக்கு நான் கேன்சரை குணப்படுத்திருக்கிறேன் இதை அணிந்து நான்கு கேன்சர் பேஷண்ட்டுகள் குணப்படுத்தியிருக்கிறேன் கோலின் கேன்சர் அவருக்கு இது போடுவதற்கு முன்பு கோலின் கேன்சர் போட்ட பிறகு கோலின் கேன்சர் இல்லை அவர் அதற்கான அப் தந்திருக்கிறார் அதை நான் என் வெப்சைட்டிலும் போட்டிருக்கிறேன் அதனால்தான் என்னுடைய ஸ்ரீ சகஜோ சில்ஸ் ப்ரைவேட் லிமிடெடுக்காக பத்து லட்சம் ரூபாய்க்கான படத்தை அவர் வந்து எனக்கு ஃப்ரீயாக நடித்து கொடுத்தார் ஆக இதுதான் இந்து மத தெய்வ விக்கிரகங்களில் சக்தி பரிமாற்றம் இப்படித்தான் சித்தர்கள் இந்த மேஜர் காட்ஸ் இந்த ஒன்பது கடவுள்கள் தான் இந்து மதத்தில் மேஜர் காட்ஸ் மற்றது எல்லாமே சப்கார்ட்ஸ் அதான் சொன்னேன் எழுநூத்தி எண்பது கோடி பேர் வந்தாங்கன்னா எழுநூத்தி கோடி கடவுள் இருக்கலாம் இதனுடைய சப்கார்ட்ஸ் தான் மிச்சம் தொள்ளாயிரம் மாவட்டம் ஒன்பதாயிரம் மாவட்டம் ஒன்பது லட்சம் மாவட்டம் ஒன்பது கோடி ஆகட்டும் தொள்ளாயிரம் கோடியே கூட ஆகட்டும் ஆனால் இதுதான் பிரதானம் பிறகு ஒவ்வொருவரும் அவருக்கு இப்போ ஒரு வந்து ஒரு விஷயம் என்னன்னா இந்த சயின்ஸ் தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இப்போ நான் வந்து பணவரவ நாட்கள் கடந்த ரெண்டு வருஷமாக நம்ம டிவியில் கொடுத்துக்கிட்டுருக்கேன் பணவரவு நாளை பற்றியே தெரியாத ஒருத்தர் ஏதோ ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு கோயிலில் உட்காந்துருக்காரு அங்கே உட்காரும்போது அவருக்கு பணவரவ நாட்களில் வந்துடுச்சு பணம் அவர் என்ன நினைப்பார் அந்த கோயிலினுடைய மூல விக்கிரகம் தான் கொடுத்துச்சு நமக்குன்னு நினச்சி நினைச்சி அந்த பணத்தை கொண்டு அவர் ஒரு சின்ன கோயில் அங்கே உருவாக்குவார் இப்படித்தான் உலகமெங்கிலுமே கோயில் உருவாச்சு ஆக எய்தவன் வந்து நவகிரகங்கள் எய்தவன் எங்கே இருக்க ஆனால் அந்த பேரை அனுபவிப்பது ஊர் பேர் முகம் தெரியாத விக்கிரகங்கள் இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு எவனா ஒருத்த எதை தெரிந்து கொண்டு ஏதாவது ஒரு ஜோதிட அன்பர் இறங்கி அந்த பரிகாரத்தை முறைப்படி அந்த பூர்வ புனேஷ் தேவடாளரை அணிந்து கொண்டு செய்தால் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டுவிட்ட ஒன்று என்பதில் கிஞ்சுற்றும் ஐய வேண்டாம் தலைக்கு வந்தது தலப்பாகையோடு செல்லும் நீங்கள் மந்த புத்தியாக இருந்தால் அந்த மந்த புத்தி நீங்கும் ஆக எந்த அளவிற்கு உங்கள் ஜாதகத்தில் ஏன்னா உங்கள் ஜாதகத்துடைய ரூல் பண்ணுறதே லக்ன பஞ்சம பாக்யாதிபதி இதுதான் சட்டி இந்த சட்டியில் இருக்கிறது தான் உங்களுக்கு கோச்சாரம் என்ற மாதராசி பலனு வார ராசி பலனு திடராசி பலன் வரப்போகுது ஆக சட்டியை விட்டால் அந்த லக்ன பஞ்சம பாக்யாதிபதி கற்கள் போய் அந்த நெஞ்சில் மட்டும் ஏன் அணியணும் இது அப்படின்னா அங்கே தான் நமக்கு இருதயம் இருக்குது அது பக்கத்தில் இருந்தால் சோலார் எக்லிப்ஸ் இருக்குது அதனால தான் நமக்கு டாக்டர் கூட டாக்டர் கூட ஸ்டெத்தஸ்கோப் அந்த இடத்துல வச்சு பார்க்குறாரு அதனால்தான் திருமலா திருப்பதியில் சுவாமிக்கு நெஞ்சில் ஸ்ரீதேவி பூதேவி இருக்கும் அதே தான் நவபாஷாணம் நவம் என்றால் நவரத்னங்கள் பாஷாணம் என்றால் ஒன்பது விதமான மூலிகைகள் குழைத்து செய்யப்பட்ட அந்த முருகன் சிலைதான் இன்றைக்கு பழனிமலையில் திற்கும் வந்து முருகனாக அங்கே இருக்கார் ஆக இதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வடாலரின் மகத்துவம் அந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வடாலரை நான் எப்படி உருவாக்கினேன் சித்தர்கள் எப்படி இந்த ஒன்பது கிரகங்களை வைத்து ஒன்பது தெய்வங்களை உருவாக்கினார்களோ அதன் அடிப்படையில் தான் நான் உருவாக்கினேன் ஆக ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் இதை உருவாக்கிறேன் என்பதற்கான என்பதற்கான விளக்கம்தான் தான் இதுவரையில் நான் உங்களுக்கு தந்தேன் ராதையின் கர்ப்புக்கு கண்ணன் சாட்சி சீதையின் கர்ப்புக்கு அக்னி சாட்சி மானிட ஜென்மம் முழுவதற்குமே நவ சாட்சி 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 இல்லாதவன் வழக்கு வெற்றி பெற்றதாக சரித்திரமில்லை மீண்டும் அடுத்த வாரம் இந்து மத தெய்வ விக்கிரகங்கள் மறைந்துள்ள சக்தி பரிமாற்றம் தொடர் மீண்டும் தொடர உள்ளது அடுத்த வாரத்திற்கு நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி குழந்தை பேரு உயர்கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி Address Quality Complex First Floor, New Number 45, Bowl Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962. 98409 57612. Website www.srimahiru.org.